வணக்கம் நண்பர்களே, துர்கா தேவியின் சிலை மீது இரத்தத்தை வீசிய இஸ்லாமியருக்கு தேவி போட்டிய சரியான பாடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாக்ஸில் ஜெய் துர்கா மாதாவை போற்றி அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தானில் ஒரு சிறிய கிராமத்தில் ஹரிவம் என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் வசித்து வந்தார். இவர் துர்கா தேவியின் தீவிரமான பக்தராவார். தேவியின் புகழை கிராமம் முழுவதும் பரப்பி வந்தார். மக்கள் இந்த ஹரிவோமை தேவியின் அவதாரமாகத்தான் கருதுகிறார்கள். ஏனென்றால் தன்னிடம் பிரச்சனை என்று வரும் கிராமவாசிகளை தேவியின் அருளால் காப்பாற்றி வந்துள்ளார். நன்கொடைகள் வசூலித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வந்துள்ளார். மக்கள் ஹரிவோமை சாதாரண நபராக பார்க்கவில்லை, துர்கையின் அவதாரமாகத்தான் கருதுகிறார்கள். இவரது சமூக சேவையால் மகிழ்ந்து போன கிராமவாசிகள் தங்கள் கிராமத்தில் துர்கை தேவிக்கு கோவிலை கட்ட தீர்மானித்தார்கள். அதன் பின் கிராமவாசிகள் மசூதி அருகே துர்கை கோவிலை கட்டுகிறார்கள். இந்த ஹரிவோம் தான் இந்த துர்கை கோவிலுக்கு பூசாரியாக இருந்து கோவிலை நிர்வாகம் செய்து வந்தார். இங்கு எப்போது துர்கை கோவில் கட்டப்பட்டதோ அப்போதிருந்தே இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இடையே அடிக்கடி சண்டைகள் வந்துள்ளது. ஒரு நாள் ஜிப்ராத் என்ற இஸ்லாமிய நபர் துர்கா மாதாவின் கோவிலுக்குள் வந்து தேவியின் விக்கிரகம் மீது ரத்தத்தை அடித்துள்ளான். இதை பார்த்த கோவிலுக்குள்ளிருந்த பக்தர்கள் அந்த இளைஞனை அடித்து துரத்தி விட்டார்கள். அதன் பின் பிரச்சனை மேலும் அதிகமானது. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் இரு சமூகத்தினரிடம் பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்தார்கள். அதன் பின் ஒரு நாள் தேவியின் சிலை மீது இரத்தத்தை எரிந்த நபர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். ஹரிவோமிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். முதலில் ஹரிவோம் அந்த இஸ்லாமிய இளைஞரிடம் பேச மறுத்துவிட்டார். அந்த நபர் தன் தவறை உணர்ந்து கொண்டதால் ஹரிவோம் அவரை மன்னித்தார். அதன் பின் அந்த இஸ்லாமியர் நடந்த அனைத்தையும் ஹரிவோமிடம் சொல்லி அழ ஆரம்பித்தார். தேவியின் சிலை மீது இரத்தத்தை எரிந்த பின் வீடு திரும்பிய சில நாட்களில் அவரது மனைவி இரத்த இழப்பு ஏற்பட்டு இறந்து விட்டாள். அதன் பின் அவனது சமூகம் அந்த இளைஞனை கைவிட்டு விட்டது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், தங்க இடமில்லாமல் ஊர் முழுதும் சுற்றி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் துர்கா தேவியின் மகிமை உணர்ந்து தான் செய்த தவறுக்காக தேவியிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளான் ஜிப்ராத். இந்த இளைஞனை பார்த்து இறக்கப்பட்ட ஹரிவம் அந்த நபருக்கு சாப்பாடு தந்து கோவிலில் தங்க அனுமதி தருகிறார். அதன் பின் மனம் திருந்திய அந்த இஸ்லாமிய இளைஞர் துர்கா தேவியின் தீவிர பக்தனாக மாறிவிட்டான். தேவிக்கு பூஜை செய்யவும் கோவிலை சுத்தப்படுத்தவும் ஹரிவமிற்கு அந்த இஸ்லாமியர் உதவுகிறார். அவனது மனமாற்றத்தை கண்ட கோவில் பக்தர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தங்கள் மார்க்கத்திற்கு எதிராக செயல்பட்டதால் அவனது சமூகம் ஜமாத்திலிருந்து விலக்கிவிட்டது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. நாட்கள் செல்ல செல்ல தேவியின் பக்தியில் மூழ்கிவிட்டார் அந்த இஸ்லாமியர். எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் அதிர்ச்சிகரமான விடயம் ஒன்று நடந்தது. நவராத்திரி தினத்தன்று ஹரிவோ மற்றும் அந்த இஸ்லாமிய இளைஞர் இருவரின் பிராணனும் ஒரே நேரத்தில் பிரிந்து விட்டது. இருவரும் ஒரே இடத்தில் உறங்கியவாறே மகாதேவனிடம் சென்று விட்டார்கள். அதன் பின் கிராமவாசிகள் ஹரிவோ மற்றும் அந்த இஸ்லாமியரின் படத்தை ஒன்றாக அந்த கோவிலுக்குள் வைத்தார்கள். துர்கா தேவி தன் பக்தர்களிடையே மதத்தை பார்ப்பதில்லை, தன்னை சரணாகதி அடைந்தவர்களிடம் சாதி மதம் பார்க்காமல் அருள் புரிவாள் என்பதை இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல எழுதுங்க.